வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது மாரியம்மனை பற்றின பதிவு அப்படின்னு. ஆமாம், ஆடி மாதம் போட முடியலை, ஏகப்பட்ட வேலை இருந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டோம், சாரி. பட் நம்ம கடையிலையும் நிறையவே மாரியம்மன் விக்கிரகம் ஆடி மாதத்தில் வந்து வாங்கிட்டு போனீங்க. ஒரே ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் ரெகுலராக எல்லா கமெண்ட்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாரியம்மன் விக்கிரகங்கள் எல்லாமே, விளக்கு கடையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் விக்கிரகம் எல்லாமே காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதனால தான் இந்த பதிவு. மாரியம்மன் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கும். ஏன்னா மாரியம்மன் வழிபாடுன்றது நம்மளுக்கு தொன்று தொட்டு இருந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ நம்மளோட கடந்த ஒரு 100 வருடத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தெருக்களிலும் ஒரு சின்ன கூடம் இருக்கும், முகம் மட்டும் வந்து வச்சு வழிபடுவாங்க. ரேணுகா தேவி, கங்கையம்மன், மாரியம்மன், சந்தன மாரியம்மன், புற்று மாரியம்மன், அது மாதிரி புற்றம்மன், இது எல்லாமே சொன்னால் கூட அதோட தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாரியம்மனாக தான் இருக்கும். ஏன்னா கையில் உள்ள ஹஸ்தம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது மாரியம்மன் தான். அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்றாப்பில், இப்போ அந்தந்த மாவட்டங்களில் அவங்களோட பழக்க வழக்கங்களில் அந்த இடத்துல அம்பாள் எப்படி காட்சி தந்தாலோ அந்த உருவத்தை வச்சு கும்பிடுறாங்க, அதுதான் மாரியம்மன் வழிபாடு. இப்போ நம்மளோட சவுத் சைடு, அதாவது தெற்க தமிழ்நாடோட தெற்கு பகுதியான தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கங்குடி மாரியம்மன் வந்து அவ்வளவு பிரபலமான ஒரு கோவில். எல்லாருமே அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தன்னோட குலதெய்வத்துக்கு ஒரு மொட்டை போடுறாங்க அப்படின்னா அடுத்து போகிற இடம் வந்து இருக்கங்குடி மாரியம்மனாக தான் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு நம்மளோட கஷ்டங்களை, ஒரு உடல் உபாதையாக இருக்கட்டும், மன கஷ்டமாக இருக்கட்டும், அதை வந்து உடனே வந்து தீர்க்கக்கூடிய தெய்வம் அப்படின்னும் மாரியம்மனை நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வயிறு வலிக்குது, வயிறு வலி பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து மாவிளக்கு வந்து வயிற்றில் வச்சு போடுவாங்க. அது மாதிரி கை கால்களில் ஏதாவது பிரச்சனை அல்லது ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு அந்த மாதிரி பிரச்சனைனா அம்பாளுக்கு வேண்டிட்டு கை கால் நேர்த்தி கடன் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு பழக்கமாக இருக்குது. இது வந்து சவுத் சைடில் இருக்கக்கூடிய கோவில். நான் இப்போ நம்ம சென்னையில் பார்த்தோன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இது வந்து அந்த சக்தியை நம்ம உள்ளே போகும்போதே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு மனசு நொந்து அந்த கோவிலுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே ஒரு சாப்பாட்டோட ருசி எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம நல்ல பசியோடு இருக்கும்போது தான் அந்த சாப்பாட்டோட ருசி தெரியும். அதை மாதிரி நம்ம மனசோ நம்ம ரொம்ப நொந்து போன நேரங்களில் நம்ம கோவிலுக்குள்ளே போனோன்னா அந்த தெய்வம் வந்து நம்மளை தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வருடி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம மனசால் அப்போ தான் வந்து அம்பாளோட பேசுவோம். அதை பார்த்தாலே ஒரு தாயை பார்த்தோன்னே நான் கஷ்டத்தில் இருக்கேம்மான்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட பேசவே தேவையில்லை, அவங்க வந்து அந்த பார்வையே சொல்லி கொடுக்கும் இல்லையா. அது மாதிரி அம்பாள்கிட்ட நம்ம போகும்போதே நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் அவ்வளோ நல்லா கிடைக்கும். அதை நான் பர்சனலாகவே இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலில் நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். மனசு நொந்த நேரம்லாம் அங்கே போய் உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்திருக்கிறேன், நிறையவே மாற்றம் கொடுத்துருக்கு. அது மாதிரி மாரியம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான விதங்களில் அவங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாருமே அந்த கோவிலில் ஒரு மொட்டையாவது போட்டு தான் வந்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட மாரியம்மன் விக்கிரகமாக நம்ம வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசையாக வாங்க வர்றாங்க. இப்போ சமீப காலங்களில் ஏன் இந்த விக்கிரகங்கள் வச்சு நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2 வருஷமாக கோயில் எப்போ திறப்பாங்க, எப்போ மூடுவாங்கன்றதே தெரியலை. சாமியை சரியாக பார்க்க முடியலை, நம்மளோட குறைகள் அங்கே போய் சொல்ல முடியலை. அது ஒரு மாதிரி கஷ்டத்தில் தான் மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ விக்கிரகங்கள் வந்து வாங்கி வழிபடுறதுன்றது வந்து நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க வீட்டு பூஜை அறைக்கு ஏற்றாப்பில், அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் வந்து நிறையவே விக்கிரகங்கள் நம்ம கடையில் வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்ம கடையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் விக்கிரகம் 3 இன்ச்சில் இருந்து இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற 23 இன்ச்சு வரைக்கும் நம்ம இப்போ பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது மாரியம்மன் திருவுருவம் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. இதோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 இன்ச்சு கிட்ட உயரம். அம்பாள் அழகாக உட்காந்துருக்குறா, அவ்வளோ திருத்தமாக அழகாக
கையில் கத்தி கபாலம், ஒரு பக்கம் பாசாங்குஷம், ஒரு பக்கம் உடுக்கை. இதுதான் மாரியம்மனோட சின்னமாக பார்க்கப்படுது. ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சில இடங்களில் திரிசூலம் வந்திருக்கும். அந்த மாதிரி அந்தந்த, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அம்பாள் அந்த இடங்களில் எப்படி வீற்றிருந்து எப்படி காட்சி கொடுத்தாலோ அதை மாதிரி உருவங்கள் மாறுபடலாம். இந்த மாரியம்மன் பித்தளையால் செய்யப்பட்டது. இது வந்து 10 இன்ச்சு உயரம், 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் விக்கிரகம். இதுவுமே வீட்டு பூஜைக்கும் வாங்குகிறாங்க, இந்த சைஸில் வீட்டு பூஜைக்கும் வாங்குகிறாங்க. இந்த வாட்டி நிறையா வந்து மாரியம்மன் படிவிளக்கு இந்த கூழ் ஊத்துறதுக்காகவும் வந்து கேட்டு வாங்கினாங்க. நாகத்தோடு இருந்தால் கருமாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாகத்தோடு கருமாரியம்மன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதே உருவம், இதே ஹஸ்தம் இருக்கிறது தலைக்கு, அம்பாளோட பாதத்துக்கு கீழே ஒரு அரக்கனோட தலை இருக்குது. அப்படி இருந்தால் அங்காளம்மன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த படிவிளக்கு முன்னாடி திருசூலம் வச்சு அழகாக செஞ்சு கொடுத்துருந்தோம். அதில் இன்னொன்று தான் இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மாதிரி சிங்கம் வச்சும் நிறையா பேர் வாங்கியிருக்கிறாங்க. இது இப்போ நம்ம விளக்கு கடைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய மாரியம்மன் படிவிளக்கு, சின்னதாக அழகாக புதுசாக இப்போ இது வந்திருக்கு. அது மாதிரி அம்பாலோட சொரூபமாக திரிசூலத்தையும் பார்க்குறாங்க. எனக்கு வந்து விக்கிரகமாக வாங்க முடியலை அப்படின்னாலும் அம்பாலோட சொரூபமாக இந்த திரிசூலத்தையும் வச்சு வழிபடுறாங்க. அதுவுமே நம்ம கடையில் வந்து 3 அளவில் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா குண்டாக ஹெவியாக வரும், நல்லா ஸ்டாண்டோடு இருக்கிறதுனால நம்ம அம்பாலாக இதை நினச்சி கூட நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அது மாதிரி இதுவும் நாகத்தோடு இருக்கிறதுனால கருமாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 7 இன்ச்சு விக்கிரகம். அது மாதிரி இது வந்து பாளையத்தம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கீழேயும் ஒரு முகம் இருக்குது. அதாவது அம்பாள் தலை மாறி வந்ததுனால வெறுமனே அந்த முகம் வரைக்கும் தலை வரைக்கும் வச்சு கும்பிட்றவங்களும் இருக்காங்க. ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி தலை வரைக்கும் வச்சு வழிபடுறவங்களும் இருக்காங்க அம்பாளுக்கு கீழே. ஏன்னா நம்மளுக்கு திருவேற்காடில் பார்த்திங்கன்னா மேலே அம்பாள் உருவம் இருக்கும், கீழே வந்து முகம் மட்டும் இருக்கும். இந்த விக்கிரகம் 3 இன்ச்சில் இருக்கக்கூடிய மாரியம்மன் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டது. இதுவும் இருக்குது இப்போது நம்ம கடையில். இதுதான் ஒரு சில பேர் அங்காளம்மன் அப்படின்னு எடுக்கிறாங்க, ஒரு சில பேர் இதை மாரியம்மன்னே எடுத்துக்கிறாங்க. ஆனால் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது மாரியம்மன் தான், வேறு வேறு பெயர்களில் ஹஸ்தம் மாறி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சமயபுர மாரியம்மன் வந்து அவ்வளவு பிரசித்தம், ஏன்னா சமயத்தில் வந்து உதவுறவங்களாம். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு உடனே வந்து உதவக்கூடியது யாருன்னா சமயபுர மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் மாரியம்மன் படிவிளக்கு தான். இது மட்டும் இல்லை, நீங்களே இங்கே கடைக்கு வந்து எனக்கு இந்த விக்கிரகம் வச்சு, இந்த மாதிரி திருவாச்சி வச்சு, இது முன்னாடி எனக்கு சிங்கமோ அல்லது திரிசூலமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்லி செய்ய சொல்கிறீங்களோ அது மாதிரியும் செஞ்சு கொடுக்குறோம். வெறுமனே அம்மன் முகம் வச்சு முன்னாடி விநாயகர் முருகர் வச்சும் விளக்கெல்லாம் கூட வாங்குகிறாங்க. அது மாதிரி இந்த திரிசூலம் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட கோவிலுக்காக கேட்டிருந்தாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம், சாமி உள்ளே இருக்கிற கோவில் எல்லாம் இருக்கக்கூடிய விக்கிரகம் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆனால் நான் கம்பீரமாக இந்த திரிசூலம் வைக்கணும்னு சொல்லி ஸ்டாண்டு வச்சு கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த திரிசூலம் வந்து செஞ்சு கொடுத்தோம். அந்த திரிசூலத்திலேயே அம்பாளோட முகம் நாகத்தோட ரெண்டு பக்கம் உடுக்க, இது இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் ஒரு வாடிக்கையாளர் வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு போனாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்றதுனால இன்னும் ஒன்றும் செஞ்சு இங்கே வந்து வச்சோம். அதுதான் இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அம்மனும் பார்த்திங்கன்னா அழகாக முகம் மட்டும், ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்கிறது வந்து முகம் மட்டும் இருக்கும் அந்த அம்மன் தான். இது நாகாத்தம்மன் அப்படின்னும் சொல்கிறாங்க.
முன்னாடி விநாயகர் முருகர் வச்சு இருக்கக்கூடிய படி விளக்கு இது. இந்த சக்தி வாய்ந்த மாரியம்மன் வந்து பார்த்தது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரே வீடியோவில் நீங்கள் நிறையா சைஸ்லேயும் நிறையா வடிவங்கள்லையும் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விக்கிரகங்கள் தேடுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு சாமி விக்கிரகங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.